அறியாமை காலம், அறியாமை காலம், ஐயாவுல் ஜாஹிலியா, மிலாதுல பேசுற மாதிரியை பார்க்கணும். ஸ்கூல்ல இச்சு பிச்சு வீசுற மாதிரியை பார்க்கணும். பாடசாலையில பேச்சாளிகள் பேசுற மாதிரி ஐயாமுல் ஜாஹிலியா, ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம். யார் அறியாமை காலம்? அறியாமை காலம் எதை சொல்றது? புள்ள கிடைச்சது போற கொள்றத சொல்றதா? பூமி இன்ஜெக்ஷன் அடிச்சு கொள்றத சொல்றதா? நான் கேட்கறேன், நான் வைத்தியத்துறையிட்ட கேட்கறேன், நான் அந்த அந்த ஃபேக்கல்டியில கேட்கறேன், நான் லாஸ்டிய மாணவர்கள்ட்ட கேட்கிறேன், நான் உலகத்துடைய அந்த அந்த சயின்ஸ் ஃபேக்கல்டியில நான் கேட்கிறேன். யாரை அனுமதி இருந்தது தந்தது? பௌத்தலுக்கு புள்ளைய கொள்ள வளர்ற புள்ளைய அடோப்ஷன் செய்ய யாரப்ப உங்களுக்கு அனுமதி இருந்தது? நீங்க பிள்ளைகள் அதிகமா பெற்றுக்கிறீங்க. இன்னி உபாஹி பிக்குமுல் உமமையாமல் செய்யாமா வளவு. இந்த வரியை விளையக்கணும், இந்த வரியை தர்ஜமா செய்ய கேட்டுக்கோ. நான் அதிகமா நீங்க குழந்தைகளை பெற்றுக்கோங்க, நான் அதிகமான உம்மத்தை உடையவன் என்று பெருமை பேசுவேன். அது வலவு பிச்சுக்கு, அது ஒரு விழிகட்டியாக இருந்தாலும் பரவல்ல. குறை மாசத்தில ஒரு சதத்தின் வந்து முழுகுது, ஆறு மாசம் எட்டு மாசம் அதுவாக இருந்தாலும் நான் தான் உம்மத்தால் அதிகமானவன் என்று பெருமை பேசுவேன். அதையும் நான் பெருமையாக பேசுவேன், என் உம்மற்ற ஒன்றாக கணக்கெடுப்பேன். அது வரைக்கும் அதிகமாக தவாலது காசரு. பிள்ளைகளை பெற்றுக்கோங்க, அதிகமாக பெற்றுக்கோ. அதிகமா பெற்றுத்தார பொம்பளைகளை பார்த்து கல்யாணம் முடியுங்கோ. அன்றைக்கு கிடைச்சதுக்கு புறவு கொண்டாங்கள், இன்றைக்கு கிடைக்க முந்திய கொள்றாங்க. கிடைக்க முந்தி கொண்டா பரவல்ல, கிடைக்க முந்தி கொண்டா பரவல்ல, கிடைக்காமலே வழி பண்றாங்க. எதுவாப்பா? அறியாமை காலம். தாரதுர மக்கள் சமூகம், தாரதுர எரும மாட்டு கூட்டம். நான் கேட்கிறேன், சமூகத்தில் நடக்கிற திலே நான் கேட்கிறேன், தாரதுர மதக்கூட்டம், யாரு மத சாம்புராணி? டெப்லெட் பாதிக்கிறேனா, இன்ஜெக்ஷன் குத்துறா? வைத்தியத்துறையில புள்ள பெற்றுக்கேலாத வலிமையுடைய ஒரு பெண்ணு மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் வைத்தியத்துறை சொல்லக்கூடிய ரிப்போர்ட் செட்டாகும் உண்டா? அதை ஒரு கணம் யோசிக்கலாம். அப்படி இல்லாம என்ஜாய் பண்றதுக்கு, ஹனிமூன் போறதுக்கு, புள்ள வளர்க்க தெரிய ஏதான்றதுக்காக வேண்டி டெப்லெட்டா, இன்ஜெக்ஷனா, அடோப்ஷனா? ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற ஒரு பொம்புல புள்ள, ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயர் செய்யற ஒரு பொம்புல புள்ள, ஒரு நர்ஸ் கிட்ட, ஒரு டாக்டர் கிட்ட சல்லி கொடுத்து நான் பிரெக்னன்ட் ஆகிக்கிறேன், இத அபோர்ஷன் செஞ்சு தாங்க பிளீஸ். நான் நினைக்கிறேன் அதுக்கு நிறைய தடைகள் இருக்கும், டாக்டர் செய்யலாம், தடை விதிப்பு, அவங்களுக்கு தண்டனைகள் கிடைச்சா மாட்டிப்பட்டா. எத்தனை முறை மறுத்து பார்த்தாங்க, சரி வரல. ஒரு பௌத்த சகோதரம் சொல்லுது, உங்களோட ஒரு லேடி, ஒரு மாணவி இந்த பாடசாலையில் படிக்கிறான், இவ டெய்லி வாரா இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு, நர்ஸோட டாக்டரோட சண்டை, சரியான மாதிரி சல்லி கொடுக்குறான், அந்த பிள்ளைய மயக்கி ஓடுக்கு எடுத்துட்டாங்க அபோர்ஷன் செய்யறது. எங்கட பிள்ளையா? அம்மா முஸ்லீம். எடு பைக்க. அங்க போயிட்டு பார்த்தா மயக்கம் தெரியல, அபோர்ஷன் செஞ்சு பிள்ளைய கொண்டு வந்து போடுறாங்க வார்டு. டாக்டர் பிடியோட செஞ்சிருக்கிறாங்க, பிள்ளைகிட்ட கடிதம் எடுத்து சைன் எடுத்து ஒரு சதம் சல்லி எடுக்காம அபோர்ஷன் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஏ லெவல் மாணவி வெக்க கேடான ஒரு செயல் என்னன்னா, மானங்கெட்ட ரோசங்கெட்ட உண்மவும் வாப்பவும் ஊட்டு வாசல்ல போய் அந்நிய புள்ள சொல்லுது, மாகே எஸ்டெகபிட்டிங் டெகபு மே சித்திய. இந்த விஷயம் நான் கண்ணால பார்த்தேன், ஒரு புள்ளை இப்படி நடக்குது, வெளியூடாதுங்க. அடிச்சு பேசுறாங்க எங்கட புள்ள, எத்தனைக்கும் அப்படி நடக்காது. தட்டி பேசுறாங்க, எத்தனைக்கும் எங்கட புள்ள அப்படி நடக்காது. நாங்க அப்படி புள்ள வளர்த்தோம். அப்ப வார்டில் இருக்கிறது யாரு? மரத்தால விழுந்ததா, யானை பெற்றெடுத்ததா, இல்ல வானத்தால விழுந்ததா? உனக்கு ஒரு புள்ள தேவையா? உனக்கு முதலாளி கணவனோடு தேவையா?
உனக்கு ஒரு திருமணம் ஒன்று தேவையா, உனக்கு செய்யற பலாய் பதரையை செஞ்சு போட்டு முசீபத்தை கட்டத்தை ஓடி உம்மத்தை காட்டி கொடுத்துட்டு இப்படி பேசுறேன், மரியாதை பேசுறீங்களே. அப்படி நடக்குது, உள்ளம் செத்துருச்சு, உறுப்புகள் இன்பம் கொண்டாடுது, உள்ளம் சரியில்லை, கண்ணுக்கு வழங்கின நேரம் பார்க்கணும், பார்க்க கூடாது. ஒரு முறைக்கு நாலு முறை எங்கட பீச்ல நாங்க பாக்குறோமே, எங்கட ரோட்ல பாக்கல போக்குல நாங்க பாக்குறோமே, வெளிநாடுகள்ல பாக்குறோமே, நாங்க ஃபிளை பண்ற நேரம் பாக்குறோமே, நாங்க எஹ்ராமோட வீட்டுல பாக்குறோமே, நாங்க வெளிநாட்டு பீச்ல பாக்குறோமே, நாங்க கண்ணால பாக்கலையா.